கடைசியாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்து பயங்கரமாக பரவி கொண்டிருக்கின்றது. இப்போ ரெண்டு நாளாக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்ன செய்தி? அதாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்களாம், சுரையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வந்து எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது இந்த தொற்று நோய் நீங்கிவிடும், தொற்று நோய் குறைந்துவிடும். அப்போ அந்த அடிப்படையில் மே 12ஆம் தேதி தான் இந்த சுரையா என்ற அந்த நட்சத்திரம் தோன்றுகின்றது. அமெரிக்காவினுடைய நாசா விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார்கள். அப்போ வந்து மே 12ஓடு அப்படியே வந்து அந்த கொரோனா ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்போ நவீல் நாயகம் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மே 12ஆம் தேதி தான் லைலத்துல் கதிர் இரவு, அந்த ஒற்றைப்படை இரவுகள் ஆரம்பமாகின்றது. அப்போ தனசுலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், அந்த மலக்குமார்களும் ரூஹும் இறங்குகின்றார்கள் என்று சொல்லி அந்த லைலத்துல் கதிர் இரவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ அந்த லைலத்துல் கதிர் இரவில் எல்லாரும் இறங்கும் பொழுது, அந்த மலக்குமார்கள் இறங்கும் பொழுது அந்த பீடைகள் எல்லாம் போய்விடும், நோய் எல்லாம் போய்விடும், எல்லாம் கிளியர் ஆகிவிடும். முன்னறிவிப்பு இப்போ 12ஆம் தேதி, மே 12ஆம் தேதி எல்லாம் கிளியர் ஆகிவிடும் என்று சொல்லி சுரையா என்ற அந்த நட்சத்திரம் வருகின்றது. அப்போ எல்லாம் பரப்பி விடுங்கள் என்று சொல்லி பயங்கரமாக பரப்பக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம். ஏதாவது என்னத்தையாவது கிளப்பி விட வேண்டும் என்று சொல்லி பலரும் பல மாதிரி கோணத்தில் சிந்தித்து இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதற்கே பல மாதிரியான வேலைகளை நல்லது செய்கிறதா நினச்சி கேவலப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு வேலை என்ன? இந்த வேலை என்னத்தையாவது வர்றதையெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணக்கூடிய ஒரு நோய் வேறு இருக்கின்றது. வர்றதையெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணி விடுறது, அப்படியும் சில பேர் ஃபார்வேர்டு பண்ணி இது பரவி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். முதல்ல இதனுடைய நிலை என்ன? இப்படி ஒரு செய்தி இருக்கின்றதா? சுரையா என்ற அந்த நட்சத்திரத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கின்றார்களா? அது இதற்கான முன்னறிவிப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு செய்தி வந்து அகமதில் இருக்கின்றதாக தான் சொல்லி போட்டு பரப்புகின்றார்கள். அகமதில் 939வது இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மா தலான் நஜ்மு சபஹன் கத்து வத்தகூமு ஆஹத்துன் இல்லா ருஃபியத் அன்ஹும் அவ் ஹஃபத் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நட்சத்திரம் தோன்றக்கூடிய அந்த நாளில், அந்த அதிகாலையில் அது தோன்றிவிடுமேயானால் அந்த பீடைகள் எல்லாம், அவைகளெல்லாம் வந்து உயர்த்தப்பட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான் அல்லது குறைச்சிருவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தியா அப்படின்னு பார்த்தா இது பலவீனமான செய்தி. ரெண்டு ரூட் வழியாக வருது, ரெண்டுலேயுமே வந்து பலவீனமான அறிவிப்பாளர்கள் வருகின்றார்கள். அப்போ பலவீனமான ஒரு செய்தியை, பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஆதாரமற்ற ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு செய்தியை தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியாக மே 12ஆம் தேதியோட எங்கே நாசா எங்கே சொன்னாங்க, நாசாவிலிருந்து எங்கே சொன்னார்கள், மே 12ல் வந்து அந்த சுரையான்ற ஒரு நட்சத்திரத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று சொல்லி புகாரியில் ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த மாதிரி வந்து அந்த சுரையான்ற அந்த நட்சத்திர கூட்டத்தை பார்த்து கூட இவர்கள் இந்த சல்மான் ஃபாரிசியை பற்றி அவர்களுடைய கூட்டத்தினரை பற்றி சொல்லும் பொழுது அதனிடத்தில் வந்து கல்வி இருந்தாலும் இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்ன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. சுரையான்ற ஒரு இன்னொரு ஒரு இடத்துல எப்படி வருது? பேரிச்ச மரங்களுக்கு வந்து அந்த தொற்று நோய் பரவுது. அப்படி தொற்று பரவும் பொழுது இந்த ஒரு காலத்தை விட்டுட்டு, இந்த சுரையான்ற அந்த நட்சத்திரம் தோன்றக்கூடிய அந்த தோன்றிய பிறகு நீ வந்து என்ன செய்ய, நீ வந்து அறுவடை செஞ்சுக்கொள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒரு செய்தி இருக்குங்க. சரி, இது உண்மையே வச்சுக்கிடுவோம். அப்படி சொல்லியிருந்தாலும் எதுக்கு சொல்லியிருக்காங்க? பேரிச்சம்பளம் தானே சொன்னாங்க. அப்போ பேரிச்சம்பளத்துக்கு சொன்னதை கொண்டு வந்து மனுஷனுக்கு எப்படி பொருத்த முடியும்? அதுலேயே தெளிவாக வந்து நீங்கள் வந்து பேரிச்சம்பளத்தை வந்து ஒழுங்காக பழுக்காத வரைக்கும் விற்காதீங்க. ஏன்னா அப்படியே இருக்கும் பொழுது அது வந்து அழுகி போகலாம், அல்லது வந்து வேறு மாதிரி தொற்று ஏற்படலாம், பல மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். அப்படியே வச்சுக்கிட்டே விற்காதீங்க, செவக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விற்பனை செய்யுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. அதுக்கு வந்து அடையாளமாக இந்த மாதிரி வந்து அந்த வெப்ப நேரத்தில் வரும் போல அந்த சுரையான்ற அந்த நட்சத்திரம், அதுக்கு அத்தா தத்துலு அல் சுரையா, அது வந்து சுரையா உருவாகிற வரைக்கும், அது வந்து தோன்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து அறுவடை பண்ணாதீங்கன்னா பேரிச்சம்பளத்துக்கு சொன்னது தானே. அதை கொண்டு வந்து மனுஷனுடைய கொரோனாவுக்கு பொருத்தி விட்டால் என்ன அர்த்தம்? சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் இந்த மாதிரியான அநியாயம் பண்ணுறீங்க? ஒரு விஷயம் வந்து பேரிச்ச மரத்துக்கே சொல்லப்பட்டதை கொண்டு வந்து மனுஷனுக்கு யாராவது பொருத்துவாங்களா? இப்போ பேரிச்ச மரத்தில் ரொம்ப பூச்சி பிடிக்குது, ஓவராக வந்து இதாக இருக்குது அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பான்னு சொல்கிறோம்.
உடனே வந்து வீட்டில் வச்ச சாப்பாடெல்லாம் கெட்டு போகுது, பூச்சி வந்து ரொம்ப ஏறுது, என்ன செய்யணும், பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து விடலாமா அப்படின்னு முடிவெடுத்த என்ன ஆகும், திண்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கா எல்லோரும். அப்போ சிந்திக்க வேண்டும். இப்போ ஒரு எதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை கிடையாது, முதல்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய செய்தி வந்து அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது, அதில் அறிவிப்பாளர் வழியாக அறிவிப்பாளரில் குறை இருக்கின்றது. ஆனால் வந்து நீங்கள் அதை வைத்து கொண்டு அந்த தவறான ஒரு செய்தியை வைத்து கொண்டு இப்படி சட்டம் எடுக்கலாமா? அப்போ இப்படி வந்து விவரம் புரியாதவர்கள் ஆர்வக்கோளாறில் ஃபார்வேர்டு பண்ணக்கூடிய நோய் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் போட்டு ஃபார்வேர்டு பண்ணி விட்டு அதில் கொடுமையை பாருங்கள். அதாவது வந்து அந்த மே 12ஆம் தேதி தான் வந்து லைலத்துல் கத்ர் இரவு ஸ்டார்ட் ஆகுதான். அப்போ லைலத்துல் கத்ர் இரவு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த டயத்தில் தான் வந்து இந்த சுரையான்ற அந்த நட்சத்திரம் உருவாகும்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார்கள். அப்போ நாசா எங்கே சொன்னார்கள், நாசா விஞ்ஞானி எங்கே சொன்னார்கள், இப்போ நாசா விஞ்ஞானிகள் சொன்ன அடிப்படையில் வந்து கரெக்டாக பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் வந்து 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், தனசுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா பி இதுனி ரப்பிஹி மின் குல்லி அம்ரின் சலாம் ஹிய ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர். அல்லாஹ் சொல்கிறான்ல, ரூஹும் மாணவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அவங்க இறங்குறாங்க, ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் இது இருக்கும்னு சொல்கிறாங்களா, இதை வைத்து கொண்டு பாருங்கள். அப்போனா வந்து அவங்க இறங்கும் பொழுது கரெக்டாக அந்த சுரையாக வர்றது இறங்குறது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, போயிடும், டோட்டலாக வந்து கொரோனா வந்து போய்விட போகின்றது குறித்த முன்னறிவிப்பு தான் இது, அதை போட்டு எல்லாம் பரப்பிக்கிட்டு கிடக்கின்றார்கள். அல்ல அதை மட்டுமா சொல்லணும், அது என்ன இறங்குறது வந்து ரூஹு என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் இறங்குறது எதுக்கு இறங்குறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இறங்குகின்றார்கள். ரஹ்மத்தை கொண்டு இறங்கினா நிறைய நன்மை கிடைக்கும், அந்த நாளில் இரவு நின்று வணங்கணும்னா நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு இருக்குது. நோயை விரட்டுறதுக்கு வர்றாங்க அப்படின்னா வந்து டெய்லியும் தானே மலக்குமார்கள் பல்வேறு விதமான கட்டளைகளை கொண்டு இறங்குகின்றார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹசனு வ அபுஷிரு பில் ஜன்னத்தில்லதீ குன்தும் துஆதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யார் தங்களுடைய இறைவன் ரப்பு அல்லாஹ் தான் என்று கூறி அதில் உறுதியாக நிற்கின்றார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அவர்களை நோக்கி மலக்குமார்கள் இறங்கி விடுவார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹசனு, நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுடைய இறைவனத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்குன்னு நமக்கு நண்பராயன் கூறுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ டெய்லி இறங்கினா டெய்லி கொரோனா போயிருக்கணுமே, ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கணுமே. அப்போ ஏன் இந்த மாதிரி வந்துக்கிட்டு என்னத்தையாவது ஒரு ஆழ்வு கோளாறுல ஒரு செய்தி ஒன்று பலவீனமான செய்தி கிடைச்சா அதை உண்மை மாதிரி பரப்பி விட்டு கடைசியில் என்ன ஆகும், மே 12ஆம் தேதி பார்ப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, மே 13ஆம் தேதி இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்குள்ளே கிளம்பிடுவாங்க. என்ன பார்த்தீர்களா, அந்த கொரோனா இன்னும் போகலை, இன்னும் 100 பேருக்கு இருக்குது, 1000 பேருக்கு இருக்குது, 100,000 பேருக்கு இருக்குது, அப்போ இஸ்லாம் பொய்யின்றுவாங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை இப்படி போட்டு விட்ட ஸ்டேட்டஸ் போட்டு விட்ட மகாராசன் வந்து தலைமறைவாயிடுவார் அல்லது ஸ்டேட்டஸை அழிச்சு விட்டு எஸ்கேப் ஆயிடுவார். இங்கே என்ன நிலைமை, யாரை இவர்கள் குறை சொல்வார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்தை குறை சொல்வார்கள், இஸ்லாம் பொய்யான மார்க்கம் என்று சொல்வார். இது தேவையா உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி இஸ்லாத்தை வந்து ஆர்வக்கோளாறில் இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை ஏன் பார்க்குறீங்க? சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரியான சிலர் செய்யக்கூடிய சில விவேகமற்ற செயல்கள்னால ஒரு பொய்யான வேலைகள்னால ஒட்டு மொத்தமாக இஸ்லாத்தின் மேலே அவப்பெயர், இஸ்லாத்தின் மேலே பழிச்சொல். லைலத்துல் கதிர் இரவில் வந்து ஒட்டுமொத்தமாக இதுக்கு முன்னாடி உள்ள லைலத்துல் கதிர் இரவுலாம் நோய் நீங்குச்சா? லைலத்துல் கதிர் இரவு வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த லைலத்துல் கதிர் இரவுலேயே எத்தனை பேர் மரணித்திருக்கின்றார்கள். சிறப்பில் பைக் ரேஸுன்னு வச்சு போஸ்ட் மரத்தில் கொண்டு வண்டியை விட்டு ஸ்பாட் அவுட் ஆன ஆட்கள்லாம் இருக்க தானே செய்கின்றார்கள். எத்தனை பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாடுகள்லையும் பாலஸ்தீனத்துலேயும் சிரியாலையும் எத்தனை பேரை குண்டு போட்டு கொண்டு கொண்டிருந்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் எவ்வளவு ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ லைலத்தில் கதிர் இரவு அன்னைக்கு எந்த விதமான நோக்காடும் யாருக்கும் வராது, யாரும் மூத்தா போக மாட்டாங்கன்னு சொல்ல வருகின்றீர்களா? ஏன் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தின் மேலேயே கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய இந்த வேலையை செய்கிறீங்க? இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டவங்களாம் அழிச்சு விடுங்க, இப்படி தேவையற்ற வேலையை பார்க்காதீங்க. இப்படி பரப்பினவர்கள்னா இது தப்பான செய்தி என்பதை மக்கள் மத்தியில் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அப்போ தான் வந்து இது சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதை சொல்லி பொய்யான செய்திகளை யாரும் ஃபார்வர்டு பண்ண வேண்டாம் என்பதையும் சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.